वेलकम टू मैले किचन इनकी बीट्रूट रायता एप्डी पन्रदन पाक पोरो रोम्बा सिंपलाना और रेसिपी आना रोम्बा टेस्टिया रुकों नम्ब वेंदु बिर्यानी के लाने साइड डिश वच्चे सापला नम्ब एपोद में नार्मला आनियन रायता था सापलो हों बिर्यानी की इंद मारी बीट्रूट रायता साप्टो ना ब्लड नला इंप्रूव आगो हेल्थ को रोम्बा नल्लद आना रोम्बा टेस्टिया रुको तेंगा सीरकम पच्चा मिलगा कड़ु और टेबल स्पून போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அப்புறம் நான் நல்லா துருவி வச்சுருக்கேன் பீட்ரூட், ரெண்டு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். அதை வந்து நான் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். அது கூட நம்ம தேங்காய் பேஸ்ட், தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் கடுகு போட்டு அரைச்சி வச்சுருக்க நம்ம பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாயில் ஆகணும், ஒரு 7லேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா பாயில் ஆகிடும். தேங்காயெலாம் அப்படியே இறங்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேங்காய் பேஸ்ட்டை. தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும், நல்லா ஒரு சில்கியாக இருக்கும். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன், ராக் சால்ட் ஆட் பண்ணுங்கள். இல்லை கல்லுப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா தண்ணியெலாம் இழுக்கணும். நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறோம். கடுகு ரெட் சில்லி வந்து ஒரு கடுகு நல்லா வெடித்தோடனே ஒரு 4-5 ரெட் சில்லி போடுங்க. நல்லா வெடித்தோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சில்கியாக ஸ்மூத்தாகிடுச்சு, தேங்காய் பேஸ்ட்லாம் இழுத்துருச்சு. இப்போ நம்ம தயிர், கெட்டியாக தயிர் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா ஆல்மோஸ்ட் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு 10 மினிட்ஸில். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணிவிட்டு கடுகு நம்ம தாளிப்பை கொட்டிடலாம். தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உப்பு நம்ம ஏற்கனவே போட்டோம், நம்ம ரைத்தா ரெடி ஆகிடும். இது பிரியாணி, பிரியாணி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு இந்த பீட்ரூட் வந்து பிளட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், ஹீமோக்ளோபின் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம பீட்ரூட் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி தயிரோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பாடியை ஹீட்லாம் வந்து குறையும், அதோட பிளட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிரோட மிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம தாளிப்பையும் போட்டுடுறோம். தாளிப்பை போட்டோடனே நம்ம ரைத்தா ரெடி ஆகிடுச்சு, பீட்ரூட் ரைத்தா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.